கிரேட்டோஸ் தான் மனைவி இறந்த சோகத்திலையும் அட்ரீஸ் நினச்சி வருத்தத்திலையும் இனி நம்மளை யார் தேடி வரப்போகிறாங்கிற ஒரு குழப்பத்திலையும் கிரேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அட்ரேஸ் வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டபோது இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ரெண்டு பேரும். அப்போ தான் கிரேட்டோஸ் இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு விஷயத்தை உணர்றாரு, எது வந்தாலும் இனிமேல் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம். ஸோ அதை வர வச்சுட்டு அங்கேருந்து கிரேட்டோஸ் காலரை தூக்கி விட்டு கிளம்புறாரு. அட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் கிட்டேருந்து மறைச்சு ஏதோ ஒரு கல்லை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். அட்ரேஸ் அதை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே ஃபென்ரியரை பற்றி பேசுகிறாங்க. ஃபென்ரியரை பற்றி அட்ரேஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சாப்பிட்ற வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஃபென்ரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அண்ட் கிரேட்டோஸும் அதை வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது நிலைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அது ஃப்ரேயா தான். ஸோ பால்டரை கொன்னதுக்காக கிரேட்டோஸை பழிவாங்க ஃப்ரேயா வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், ப்ரொடெக்ஷன் ஸ்டேவுக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக கிரேட்டோஸ் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டுவார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்ரேயா விடுறாப்புல இல்லை, மீண்டும் மீண்டும் துரத்து துரத்தி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ சண்டை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. கிரேட்டோஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஃப்ரேயா விடுறதா இல்லை, ஏன்னா ஃப்ரேயாவுக்கு செஞ்ச விஷயம் அப்படி. ஃப்ரேயாவுக்கு இதை கிடச்சா இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க இதை ப்ரொடெக்ஷன் ஸ்டே விட்டு வெளியே இருக்கும்போது தான் கொல்ல முடியும். ஸோ அவங்க நினச்ச மாதிரியே கத்தி எடுத்து நெஞ்சில் சொருகிட்டாங்க. ஸோ காடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இடிஞ்சு விழுகுது ஃப்ரேயாவோடைய சவுண்டு கேட்டு. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டேவாக அவங்க அடையிற வரைக்கும் தான், அது ரீச் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தொட முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேயா ப்ரொடெக்ஷன் ஸ்டேவுக்கு வெளியே இருக்கும்போது கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க.
அது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. ஆனால் அட்ரியஸ் கரெக்டான நேரத்தில் நம்ம கிரேட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிருப்பார். ஸோ இது முடிஞ்சவுடனே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மறுபடியும். ஸோ அட்ரியஸ் இங்கே வந்து நான் மன்னிப்புக்கிட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேயா மேலே ஷூட் பண்ணாமல் போனதுக்கு. பட் ஆனால் கிரேட்டோஸ்க்கு அதில் விருப்பம் இல்லை. கிரேட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா சுடாமல் போனது நல்லதாக போச்சுங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா ஃப்ரேயா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேயாவுக்கு செஞ்ச ஒரு விஷயம் அப்படி, ஃப்ரேயாவோட பையனை கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் கிரேட்டோஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேயாவுக்கு அகேன்ஸ்டாக பொறுமையாக போய்கிட்டு இருக்காரு. பட் சம்டைம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த சண்டையை முடித்தோடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃபென்ட்ரியர் பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் கிடக்குது. ஸோ நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அட்ரீஸ் கிரேட்டோஸ் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே செஞ்சு காமிக்கிறாரு. ஆனால் வென்ட்ரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியாமலாம் போனனால அதனால் சாப்பாடு எடுத்துக்கவே முடியல. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் விடாமல் அதுக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. வென்ட்ரியரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற லைட்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி கிரேட்டோஸ் நீ இதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஃபென்ட்ரியஸ் ஆக போகிறதுங்க. ஃபென்ட்ரியர் விட்டு புரிஞ்சு போகிறத அட்ரீஸ்னால் ஏற்றுக்கவே முடியல. ட்ரேஸ் நீ போகிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சோஃப்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அந்த சோல் வெளியே வர்றதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது அப்படியே வெளியே வந்து அந்த நைஃபை சுற்றிட்டு அந்த நைஃப்பில் ஒரு சோல் உள்ளே போயிடுச்சு. அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இதை நினச்சி வருத்தப்படுறதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை, நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அட்ரியஸ்க்கு இதில் உடன்பாடே இல்லை. இப்போ தான் ஃபென்ட்ரியர் இறந்து போயிருக்கான், இந்த சமயத்தில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ட்ரைனிங் எடுத்துக்க முடியும், அதுவும் நடுராத்திரி இல்லை அப்படின்னு கிரேட்டோஸை பார்த்து கேட்க, நம்மளுடைய எனிமீஸ்க்கு நைட்டு பகல்லாம் தெரியாது, எப்போ நாள் வருவாங்கங்கிறத கிரேட்டோஸ் அட்ரியஸுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் அட்ரியஸ் நம்ம எப்போ பார்த்தாலும் இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கேன், இனிமேல் நம்ம மறைஞ்சு வாழ முடியாது. அந்த சண்டை வரும்போது நம்ம சண்டை செய்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிரேட்டோஸோடைய எண்ணமாக இருக்குது. ஸோ அந்த வார் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியல. பட் ஆனால் அட்ரியஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு லோக்கி அப்படிங்கிறத கிரேட்டோஸ்க்கு நிறைய தடவை சொல்லி பார்க்குறாரு. ஸோ லோக்கிக்கு என்ன வேணுங்கிறது லோக்கிக்கு தான் தெரியும். அதனால் நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், நான் வந்து என்னுடைய
பதிலை தேடி நான் போகிறேன் ஆஸ்கார்டுக்கு அப்படின்னு. Maybe that's what mother wanted. You do not know what mother wanted. லோக்கின்னு பார்க்கக்கூடாதுனு நினைக்கிறாரு. அட்ரியஸ் வந்து அட்ரியஸாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு. அதனால் லோக்கி அனுப்புறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்துக்காக கிரேட்டோஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. அட்ரியஸும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல், இப்போதைக்கு நான் ஃபென்ரேரை வந்து நான் வந்து நல்லடக்கம் பண்ணணும், அதை எனக்கு டைம் கொடுங்க, என்னை விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிரேட்டோஸ் சரி உனக்கான நேரத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. கிரேட்டோஸை பார்த்து, நீ என்கிட்ட எதை சொல்ல விரும்புறியான்னு கேட்குறாரு. என்ன நடந்துச்சு? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வென்ட்ரி இறந்து போன விஷயத்த மிமிட்ட சொல்ல, இதுனா வென்ட்ரியர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த சோகத்தை துக்கத்தையும் அட்ரியஸ் எடுத்துக்கிட்டனால கிரேட்டோஸ் தூங்கி இருந்திருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அது வேறு எங்கேயும் இல்லை, அதே இடம் தான், ஃபேவை பார்த்துட்டாரு. ஸோ அவர் இறந்து போன ஒய்ஃப் இப்போ கண்டு முன்னாடி இருக்கிறாருங்கிறோன்னே, ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இது ஒரு கனவு அப்படிங்கிறத கிரேட்டோஸ் இன்னும் உணராமல் இருக்கிறனால We should have acted. It was not our concern. Now it is. வந்து பார்த்தீங்கன்னா ஃபே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளை தேடி ப்ராப்ளம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம வீட்டு கதவை தட்டணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபே கிரேட்டோஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யார்கிட்டேருந்து மறைஞ்சு வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிறேன் சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே நம்ம அட்ரியஸ் பேசுனதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிரேட்டோஸ் ஒரு மைண்டுக்குள்ளே அவரே இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிறது லைட்டாக தெரிய வருது. ஆனாலும் இது சொல்ல முடியாது, ஃபேவோட சோல் கூட வந்து பார்த்திங்கன்னா இது செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல அட்ரியஸோடைய எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணத்தை பற்றி தான் ஃப்ரீ வந்து பேசுகிறாங்க. Gonna make me pick that one up? Good boy. மேல போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, வெறும் ஃபென்ரேர் மட்டும்தான் நிற்கிது. ஸோ அது ஓடி போயிடுது. ஸோ ஃபே ஃபேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி, நான் என்ன நடக்குதுன்னே இப்போதைக்கு கிரேட்டோஸ்க்கு எதுவுமே புரியல.
ஸோ நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்மளே நினச்சிக்கிறோமா இல்லை உண்மையிலேயே ஃபேவோட சோல் தான் நம்மக்கிட்ட வந்து எதை சொல்ல நினைக்கிதா அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு கனவுங்கிறத கிளியராக தெரிஞ்சிருச்சு. மேமேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரியஸை காணோம், அட்ரியஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் அப்படிங்கிறத கிரேட்டோஸ் கீழே சொல்கிறாரு. Where's Atreus?